हाई फ्रेंड्स एलोरुक्कुमे वनक्कम इनिक्कु नम्म चैनल व्यालक्किलमै साई बाबावा वणंगुरदनाल नमक्कु एर्पडक्कूडिय नन्मैगळै पत्ति तांग नम्म इंद वीडियोल पार्क्क पोरोम। व्यालक्किलमै साई बाबाक्कु पातीना उगुंद नाळ्नु सोल्ललांग। व्यालक्किलमै अन्று नम्म वंदु कोविलुक्कु पोयिट्टु वंदोना साई बाबावा वणंगुरदनाल नमक्कु एर्पडक्कूडिय नन्मैगळ अप्पुरम पातीना साई बाबावा नम्म मनसुल निनैच्चिट्टु इरुंदोना अवर नम्म कूडवे इरुप्पारुंग। सो अद पत्तिना वीडियो तांग इनिक्कु नांग कूड शेर पण्णिक्क पोरेन। वांग फ्रेंड्स वीडियोक्कुल्ल पोलाम। व्याकिमें काल उड़े पाती ना वो कोविल साई बाबा वांगे वंवें व्याकिम की काल पाती दीपम ऐतन अंत दीपत को नी अल त्रीयपो रे क्राब विलकें साई बाबा वणगो दीपम ऐती वणगनिंगा रोमे नल्द வீட்ல எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த தீபத்தை நம்ம வணங்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் எல்லாமே விலகி நன்மைகளை நடக்குங்க। சாய்பாபாவை வணங்கிறதுனால நமக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும்। சாய்பாபாவை வியாழக்கிழமை அணிக்கி நம்ம கோவிலில் போயிட்டு வணங்கிட்டு வந்துட்டு வீட்லயும் அதே மாதிரி படையில் போட்டு வணங்கலாங்க। செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பார்ப்பதற்காகவே சாய்ப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு குழந்தையே லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத பொறுமையுடனும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய். நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே, நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ், நிச்சயம் நீ தாழ்ந்து போக மாட்டாய். தொடர் தோல்விகளை கண்டு நீ வருத்தத்தில் உள்ளாய். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வருவது சகஜம்தான். இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். வெற்றி வரும்போது சந்தோஷமாகவும் தோல்வி வரும்போது துக்கமாகவும் இருக்க வேண்டாம். இரண்டையும் சமாளிக்க வேண்டும். நாம் இவ்வாறு செய்தால் சாயப்பாவின் அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சாயப்பாவை மனதில் நினைத்து கொண்டாலே போதும், மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும். சாயப்பாவை மனதில் நினைத்துக்கொள், எந்த ஒரு பிரச்சனையும் உன்னிடம் வராது, நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். இன்னைக்கு இந்த வீடியோல சாயப்பாவை வணங்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி இந்த வீடியோல பார்த்துப்போங்க। இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்।